எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அகிலாண்டபுரத்தில் உள்ள புனித ஞான பிரகாசியர் ஆலய திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழா 10 நாட்கள் நடைபெற்றது. திருவிழாவின் 10ஆம் நாளில் தேரடியில் திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேர் பவனி நடைபெற்றது. முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தேர் பவனியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி அருகே உள்ள வி நாச்சியார்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ புளியடி சக்கரை தாழ்வார் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேலும் கோவில்பட்டி சுபாநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஐஸ்வர்ய வீரலட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் நரசிம்ம பெருமாள் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜை, சிறப்பு அபிஷேகம், சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.